எம்ஜிஆர் சின்னப்பாத்தேவர். அந்த காலத்தில் கோவையில் ஜூபிடர் பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் திரைப்படங்கள் தயாரித்து வந்தது. அந்த நிறுவனத்தில் துணை நடிகராக ஒப்பந்தமாகி எம்ஜிஆர் நடித்து கொண்டிருக்கிறார். அந்த நிறுவனத்திற்கு சண்டை காட்சிகளுக்கு உடல் பலமான வாட்டசாட்டமான இளைஞர் ஒருவர் நடிக்க வருகிறார். அவர் பெயர் மருதுமலை மருதாஜலமூர்த்தி ஐயாவுத்தேவர், சின்னப்பத்தேவர். இந்த பெயரின் சுருக்கம்தான் எம்ஏ சின்னப்பத்தேவர். அப்படி சண்டை காட்சிகளுக்காக வந்த சின்னப்பத்தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் நெருக்கமான நட்பு ஏற்படுகிறது. இருவரும் ஒன்றாக உடற்பயிற்சி செய்கிறார்கள், ஒன்றாக சுற்றுகிறார்கள். சின்னப்பத்தேவர் வீட்டுக்கு அருகிலேயே எம்ஜிஆர் தன் தாய் மற்றும் தன் அண்ணன் சக்கரபாணியுடன் குடி வருகிறார். சின்னப்பத்தேவரும் எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்து போகும் அளவுக்கு நெருக்கமாகிவிடுகிறார். ஒரு தரம் எம்ஜிஆரை காண தேவர் அவர் வீட்டுக்கு செல்கிறார். வாசலில் தாய் சத்யபாமா கவலையோடு வாசலை பார்த்தபடி அமர்ந்திருக்கிறார். அம்மா, ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள் என தேவர் கேட்டபோது, ராமச்சந்திரனும் சக்கரபாணியும் இன்னும் காணவில்லை. அவர்கள் வாங்கி வரும் சம்பளத்தை வைத்துத்தான் அரிசி வாங்கி சமைக்கணும். பிள்ளைங்க பசியோடு இருப்பாங்க என கவலைப்படுகிறார். தேவர் இருங்கம்மா வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார். அப்போதெல்லாம் உடற்பயிற்சி செய்து வாட்டசாட்டமாக இருக்கும் தேவர் பெரிய காக்கி கால் சட்டை போட்டு இருப்பார். நேராக வீட்டுக்கு போன தேவர் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய டவுசரில் இரண்டு பைகளிலும் அரிசி அள்ளி போட்டு ஒரே ஓட்டமாக எம்ஜிஆரின் தாயிடம் வந்து, அம்மா முரத்தை எடுங்க என சொல்லியபடி முற்றத்தில் அப்படியே முரத்தில் அரிசியை கொட்டுகிறார். கிட்டத்தட்ட சின்னப்படியால் ஒரு படி இருந்தது. அதை ஆசதீர வாங்கி சமைத்து வைக்கிறார். மிகவும் தாமதமாக வந்த எம்ஜிஆரும் அவர் அண்ணனும் அதை ஆசதீர வாங்கி சமைத்து வைக்கிறார். மிகவும் தாமதமாக வந்த எம்ஜிஆரும் அவர் அண்ணனும் வீட்டில் கஞ்சி தயாராக இருப்பதைக் கண்டு ஆவலாக சாப்பிடுகிறார்கள். இந்த அரிசி எப்படி வந்தது என அம்மாவை கேட்டு தெரிந்து கொள்கிறார். காலங்கள் உருண்டோடுகிறது. அந்த காலத்தினால் செய்த உதவியாக தேவர் கொடுத்த அரிசிக்காக எம்ஜிஆர் தேவர் நிறுவனத்துக்காக 17 படங்கள் நடித்து கொடுக்கிறார். தேவர் ஃபிலிம்ஸ் வளர்ச்சியில் எம்ஜிஆர் பங்கு அளப்பரியது. சின்னப்பத்தேவர் தடுமாறும் போதெல்லாம் எம்ஜிஆர் கை கொடுக்க தவறுவதில்லை. காரணம் ஒருபடி அரிசி. இதைத்தான் எம்ஜிஆர் பாடியிருப்பார். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழிபறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.